ஜிம்னாஸ்டிக் அப்படிங்கிறதுல அடிப்படை நம்ம கலையில வந்து எடுத்தறி அப்படின்னு சொல்லுவோம். காட் வில், அதாவது நம்ம கலையில ஓலை கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரணத்தோட பேரை அது ஒண்ணுமே தெரியாதவங்க அதை எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். லெமோரியா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான களங்கள்ல இருந்து வித்தியாசமான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் அப்படிங்கறதுல அடிப்படை நம்ம கலையில வந்து எடுத்தறி அப்படின்னு சொல்லுவோம். அந்த எடுத்தறி பயிற்சி அடிப்படையாட்டுள்ள பயிற்சிகள்ல ஒரு சில பயிற்சிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட் வில், அதாவது நம்ம கலையில ஓலை கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரணத்தோட பேரை அது ஒண்ணுமே தெரியாதவங்க அதை எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம இப்போ காட் வில் டைவ் அப்படின்னு சொல்லும்போது கைகளை ஊனி தலைகளை வந்து தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நம்ம கைகள் சுளுக்கிக்காமல் இருக்கணும், கைகள் உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கைகளை ஃபஸ்ட்டு வலுவாக்கிக்கணும். இது வந்து ஏற்கனவே எக்ஸசைஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸசைஸ் தான் தேவை கிடையாது. புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கைகளை வலுவாக்கிட்டு பண்ணுறது தான் சிறந்தது. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் புஷ்அப்ஸ் எடுக்கக்கூடிய பொசிஷனில் நின்று அவங்க உடம்ப பேலன்ஸ் பண்ணிக்கணும் கைக்கு கொஞ்சம் வலு கொடுக்கறதுக்காக. ஓகே, இன்னும் உடம்ப சமமாச்சுக்கோங்க, தலையை நிமித்தி வச்சுக்கோங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டென் கவுண்டிங் கிடையாது, ஹண்ட்ரடோ 150 எவ்வளோ வேணாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு கைகளுக்கு வலி ஏறிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்டாமல் வயிற்று பகுதிக்கும் நல்லா வலு தரக்கூடிய பயிற்சி. ஓகே, எழுப்பிக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கைகளுக்கு கொஞ்சம் வலு கொடுத்துட்டோமா, இன்னும் கொஞ்சம் அதிக வலு கொடுக்கறதுக்காக நம்ம பாடி வெயிட் ஃபுல் வெயிட்டையும் தலைகளை நிற்கும் போது கைகளுக்கு வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை ஊறி தலைகளை வாங்க. இந்த மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சிருக்கும் போது அவங்களோட ஃபுல் வெயிட்டும் கைக்கு தான் வரும். இது வந்து அவங்களுக்கு கைகளுக்கு நல்ல வலு தரக்கூடிய ஒரு பயிற்சி. இது அவங்களுக்கு ஒரு 30 கவுண்டிங் அந்த அளவுக்கு, ஒரு 30 கவுண்டிங் வர்ற அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தப்புறம் மாட்டு மறுபடியும் அதே மாதிரி செய்கிற மாதிரி. ஓகே, எல்லாரும் வாங்க. இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட் கேப்பு விட்டு கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறமாட்டு மறுபடியும் பண்ணுறது சிறந்தது. கண்டினியூஸாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கிறாங்கன்னா தலைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி அப்புறம் தலை கிருகிருன்ட்டு படபடப்பாகி தலை சுத்துற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 30 நிமிடம் அளவுக்கு அவங்க தலைகளை நின்னாலே போதுமானது. அடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ் ஒன்றுமே இந்த காட் வில் டைவை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு இரண்டு கைகளையும் இந்த கோட்டுக்கு நேர் ரெண்டு கைகளையும் நம்ம ஊன்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஊனாமல் 1 பை 1 இந்த மாதிரி வரணும். பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கைகளையும் வச்சுருக்கிறோம், கைகளை தரையில் ஊனி இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். கைகளை ஊனி ரெண்டு கால்களையும் சேர்த்து எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலு கூடிக்கிட்டே இருக்கும். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கால்களை உயரமாக்கிக்கலாம். அடுத்தது கூட கொஞ்சம், அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம். நம்ம எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுதோ நம்ம பேலன்ஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு அதிகப்படுத்திகிட்டே போகலாம். போக போக முழுமையாக அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மாணவர்கள் செய்வாங்க. ஓகே, ஒரு கோடு போட்டுவாங்க. ஓகே, போதும். ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல எப்படி பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க. அடுத்து கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. இந்த மாதிரி ஓரளவுக்கு அவங்களும் வர வர அவங்க போக போக நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமாட்டு எவ்வளவுக்கு முடியுதோ அவ்வளவு ஸ்ட்ரைட்டா கால் வரணும், அதுவே போதுமான நமக்கு. ஓகே, இப்போ ஃபுல்லா பண்ணுங்க.
கண்டினியூ. இப்போ நம்ம பார்த்த இந்த ஓலை கரணம், அதாவது காட் வில் டைவ் அப்படின்னு சொல்றது, கண்டிப்பா எல்லாமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த டைவை பத்தி எதுவுமே சுத்தமா உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் நம்ம இதை ஒரு 2 நாட்கள் இல்ல ஒரு 3 நாட்கள் பயிற்சி எடுத்தாலே ரொம்ப அருமையா கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பயிற்சி தான். இதுக்கு முக்கியம் நமக்கு வந்து வயிற்றுக்கான பயிற்சியும், கை நம்ம கை வலுவா இருக்கணும், இன்னொன்று நம்ம அடிவயிறு நல்ல பலமா இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்துச்சு சொன்னா அந்த கர்ணம் ஈஸியா அடிச்சிடலாம். ரொம்பவுமே ஒரு அழகான கர்ணம் பார்க்கறதுக்கு. நீங்கள் நடனங்களில் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், மேடை நிகழ்ச்சிகளை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இல்லை தற்காப்பில் ஒரு எதிர்பாராத நேரங்களில் உங்களை தற்காத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த கரணம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிகள், தற்காப்பு பயிற்சிகள், சிலம்ப பயிற்சிகள், ஆன்லைன் மூலமாட்டம், நேரடியாட்டம், ஆஃப்லைன் விளையாட்டம், உங்கள் ஊர்புறங்களில் வந்து கூட கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த பயிற்சிகளில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நம்ம தற்காப்பு கலைக்காக ஒரு தாய் களத்தை அமைக்க போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாரம்பரிய கலைகளை போற்றி பாதுகாக்கிற மாதிரியும், பாரம்பரிய தற்காப்பு கருவிகளை பாதுகாக்கிற மாதிரியும், அத்தனை வசதிகளும் கூடிய ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஒன்று அமைக்க போறோம். அதுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். கீழே கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறோம். இது ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட் மூலமாக தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் இது கூட இணைஞ்சு உங்களோட இயன்ற உதவியை பண்ணணும் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.